இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது HTML ஓட ஸ்ட்ரக்சர். HTML ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம டாக்குமெண்ட் டைப்பை ஃபர்ஸ்ட்ல டிக்ளேர் பண்ணோம். நெக்ஸ்ட் தான் HTML கோடிங்க ஆரம்பிக்கணும். ஏன் இந்த டாக்குமெண்ட் டைப்பை டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு டாக் டைப் இருக்கு. அது எதுக்காக நம்ம மென்ஷன் பண்றோம்னா, புதுசாக டெவலப் பண்ணுற ஒவ்வொரு வெர்ஷனையும் அந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாக் டைப் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இப்போ டாக் டைப் HTML நான் கொடுத்துருக்கிறதால HTML 5ல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் இந்த ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த HTML 5 அப்படின்ற இந்த டாக் டைப்பை தான். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டாக் டைப் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லலாம் உரலில் போட்டு மாவாட்டுவோம். அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்துருச்சு, இப்போ பிளெண்டர் வந்துருச்சு. அதுபோல் தான் HTML ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ அதில் இல்லாத விஷயமே இல்லைன்ற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. இதுதான் இந்த டெவலப் ஆகி ஒவ்வொரு இதுவும் டெவலப் ஆகி வரும்போது ஒரு ஒரு டாக் டைப்பு மாற்றிக்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ கரண்ட்டாக HTML 5 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு வெப்பேஜ் எழுதுறீங்க அப்படின்னா HTML தான் நம்ம எழுதுவோம். அதனால் ஃபஸ்ட்டு HTML அப்படின்ற அந்த டேகை ஓப்பன் பண்ணிக்கோங்க. HTML அப்படின்ற அந்த டேகை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது எண்டில் தான் முடிக்கணும். ஏன்னா மற்றது எல்லாமே HTML அப்படின்ற அந்த டேகுக்குள்ளே தான் வரணும். நெக்ஸ்ட்டு HTML ஹெட்டு பாடி அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்குது. ஹெட்டில் வர்றது எல்லாமே உங்களுக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகாது, ஆனால் பாடி டேக்கில் வர்றது எல்லாமே உங்களுக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். பாடி டேக்கில் போடுற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை தவிர மற்றது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஹெட்டில் என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஹெட் அப்படின்ற இந்த டேகுக்குள்ள டைட்டில் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லிங்க்குங்க, அதாவது எக்ஸ்டர்னல் லிங்க்கெல்லாம் இந்த ஹெட் டேக்குள்ளே தான் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாம் இந்த ஹெட் டேக்கில் எழுதுவாங்க. CSS ஸ்டைல்ஸ் கூட இந்த ஹெட் டேக்கில் எழுதலாம். லாஸ்ட்டாக மெட்டா டேக் எல்லாமே இந்த ஹெட் டேக்குள்ளே தான் வரும். இதை பற்றி வரப்போகிற வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாடி டேக். பாடி டேக்குள்ளே நம்ம கொடுக்குற கண்டென்ட் தான் வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை .html அப்படி இல்லைன்னா HTML அப்படின்ற முறையில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் இங்கே நோட்பேடில் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் S கொடுத்து எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் டெமோன்னு கொடுக்குறேன். டெமோ டாட் HTML, இது HTML ஃபைல் அப்படின்றதால HTML தான் சேவ் பண்ணணும். HTML கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபைலை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ டெமோன்ற இந்த ஃபைலை எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக என்ன ப்ரௌசர் வச்சுருக்கோமோ அதில் ஓப்பன் ஆகும். இல்லை வேறு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் வித்துன்னு கொடுத்து நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நம்ம பாடி டேக்கில் கொடுத்த இந்த கண்டென்ட் இங்கே வந்துருச்சு. ஹெட் டேக்கில் கொடுத்தது நமக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா இங்கே பாருங்கள் மேலே டைட்டிலில் ஐஎம் டைட்டில், ஹெட்டில் கொடுக்கறது இங்கே மேலே வந்துருச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக தான் பாடி டேக்னு சொல்லுவாங்க. இதுதான் டிஸ்பிளே ஆகுற இடம், இதை தான் பாடி டேக் சொல்லுவோம். ஹெட் டேக் அப்படின்றது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணாது, ஆனால் அதுதான் எஸ்இஓ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.